பேக் டு சினிமா சென்ட்ரல். இதுவரைக்கும் மன்னார் திரைப்படத்தோட கதை என்னன்னு இப்ப பாத்தோம். இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை இப்ப விரிவா பார்க்கலாம். அப்புக்குட்டி மன்னார் கதாபாத்திரத்துல ரொம்பவே பாந்தமா பொருந்துறாரு. குடிச்சிட்டு அண்ணாணி கூட எனக்கு ஏன் கோழிக்கறி வைக்கலன்னு சண்டை போடுற காட்சியில ரொம்ப பிரமாதமாவே நடிச்சிருக்கார். பாப்பா சாப்பிடுறியா? ஆமாங்க சித்தப்பா. சாப்பிடு சாப்பிடு. சாத்தப்பா. அம்மா சித்தப்பா. ஏய் சு சும்மா இரு. போதும் போதும் தரிய போல். விஜயா மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலிருந்து கறிய போடே. குடியார திருந்தவே மாட்டான். சாப்பிட்ற மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலிருந்து கறிய போட சொல்லு. ஏன்பா நீ என்னைக்கு வீட்டுக்கு வர வரமாட்டீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வாரத்துக்கு அஞ்சு நாள் எங்கேயாவது குடிச்சு கீழே விழுந்து கிடக்குற. உனக்காக எடுத்து வச்சா எல்லாம் வீணா போகுதுப்பா. இந்த கதையெல்லாம் வேணாம். மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலிருந்து கறிய போடு. இப்படியே கேட்காம விட்டு விட்டு. அப்புக்குட்டியோட ஃப்ரெண்டோட காதலியா நடிச்சிருக்கிற ராட்டினம் படப்புகள் சுவாதி, அவங்களுக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் கூட அவங்க அப்புக்குட்டியோட மாமன் பொண்ணு மல்லிகாவை பாக்குறப்பெல்லாம் மிரள்ற காட்சி ரொம்பவே நல்லா இருக்கு. அதுலயும் ஆத்தங்கரையில மல்லிகாவை பார்த்து மிரள்ற காட்சியில ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? அந்த புள்ளதான் பாற வழுக்கும் பாற வழுக்கும்னு சொல்லுது இல்ல. அப்புறம் எதுக்கு போன? இல்ல உங்களை பார்த்து பயந்துதான் போனேன். என்ன பார்த்து நீ ஏன் பயக்கணும்? நீங்க தான் திட்டுவீங்கல்ல. நான் எதுக்கு உன்னை திட்டணும்? என் மாமன் மன்னார் பண்ண காரியத்துக்கு நான் எப்படி உன்னை திட்ட முடியும்? என் மாமனை கூட நான் எப்படி திட்ட முடியும்? சின்ன வயசுல பழகின பாஸ்தை வச்சு நான் தப்பு கணக்கு போட்டிருக்கலாம்ல. பாசம் அடிக்கடி மாறிடுமா? ஆனா நான் என் மாமன் மேல வச்ச பாசம் கடைசி வரைக்கும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே தெரியுது. எல்லாமே கனவா போயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்புக்குட்டியோட மாமன் பொண்ணு மல்லிகா கேட்டரில் நடிச்சிருக்கிறாங்க வைஷாலி. இந்த படத்தில் இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அழுகிற காட்சிலையும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற காட்சிலையும் இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. என்னடா பேசணும் கோபி? தள்ளு கோபி, மல்லிகாட்ட பேசணும் கோபி. என்ன பேசணும் கோபி? சொன்னா கேளு கோபி. இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் வசனத்தை நடிகர் தம்பிராமையா எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துல ஊர் தலைவர் கதாபாத்திரத்துல நல்லாவே நடிச்சும் இருக்காரு. இன்னைக்கு ஏனா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன் தெரியுமா? உனக்கு பொழுது போகல அதனால பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். அவன் சொல்றது நான் தானே. இப்ப வேண்டா இப்ப வேண்டா, கோபப்படாம வந்து உட்காந்து விஷயத்த சொல்லுங்க. நான் இன்னைக்கு எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறேன்னா, நம்ம ஊர் மன்னாருக்கும் அஞ்சலி பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அதுக்கு தான். ஆனால் என்னங்க தலைவரே, கல்யாணம் பண்ணவங்களே திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நாங்களாம் கல்யாணம் பண்ணாமல் எத்தனை மொட்டை பசங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? அட யாராவன் கல்யாணத்தை பண்ணிட்டா கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. எப்பறம் அவன் கல்யாணத்தை பண்ணா? பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு சோறு போட்டா கல்யாணத்தை பண்ணா? வர வழியில் ஒரு பொண்ணு நினைச்சு கூட்டு வந்துட்டான். மஞ்சள் கைத்த கழுத்தில் கட்டினானா இல்லை அருணா கைத்த அத்து கழுத்தில் கட்டினானா யாருக்கு தெரியும்?
இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் உதயன் இந்த படத்துக்கு நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புக்குட்டியோட மாமன் பொண்ணு மல்லிகா ஓடி வர காட்சியில் வர பின்னணி இசை ரொம்ப சூப்பராகவே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னே சொல்லலாம். எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பரா இருந்தாலும் இந்த படத்துல ஊரே எல்லாம் காவ காக்கும் ஐயனார் சாமி அப்படிங்கற பாடல்ல கிராமிய மனம் கமழுதுங்க. ஊரே எல்லாம் காவல் காக்க ஐயனார் சாமி, ஏ உசுர காவல் காக்கும் நீ எனக்கு சாமி, உசுர இருக்கும் தெருவில் என்ன நடக்க வச்சாயே, ஊருக்கெல்லாம் நம் உறவ விருந்து வச்சாயே, உசுர இருக்கும் தெருவில் என்ன நடக்க ஊருக்கெல்லாம் நம் உறவ விருந்து வச்சாயே, சிறுவாடா சேர்த்து வச்சே என்ன, ஊரை எல்லாம் காவல் காக்க ஐயனார் சாமி, ஓபுசுர காவல் காக்கும் நான் உனக்கு சாமி. இந்த படத்தோட சினிமாடோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. கொடைக்கானல இருக்கிற தாண்டிக்குடி கிராமத்தை நம்ம கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்மளே அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அரைச்சமாவே அரைச்ச பழைய கதை ஃபார்முலாவா இருந்தாலும் இந்த படத்துல பிரசன்ட் பண்ண விதத்துல ரொம்பவே வித்தியாசம் காட்டியிருக்கிறாரு டைரக்டர் ஜெய்சங்கர். இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா கிராமத்தோட யதார்த்தத்தை மிக அழகாவே பதிவு பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா செல்போன் மழிஞ்சு போன இந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின் கிட்ட செல்போன் கூட இல்லைன்றத கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாதுங்க. நாங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவி இல்லைன்னு சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தும் இவங்க ஏன் ரெண்டு பேரும் சொல்லவே இல்லைன்றதே இந்த படம் பாக்குற நம்மளுக்கே இந்த கேள்வி எழும்போது பெரிய மைனஸா அமைஞ்சிருதுங்க. எது எப்படி இருந்தாலும் படத்துல நிறைய கமர்ஷியல் விஷயங்கள்லாம் சேர்க்காம ரொம்ப யதார்த்தமாவே கொடுத்திருக்கிறாரு டைரக்டர் ஜெய்சங்கர். அவருக்கு நம்ம சினிமா சென்டரோட வாழ்த்துக்கள். மன்னாறு சிலம்பல நிறை குறைகள் இருந்தாலும் ரசிக்கவே செய்கிறான். இதுவரைக்கும் நம்ம மன்னாறு திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்தோம். அடுத்து ஸ்ரீகாந்த் நடிச்சு வெளிவந்த பாகன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை நம்ம இனிமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.